அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டுக்கிற அனைவருக்கும் வணக்கம். ஜி ஸ்டார் பிராண்டுடைய 5.1 ரிமோட் கிட் வித் அக்ரலிக் பேனல் இதை பார்க்க போகிறீங்க. இந்த ஆம்பிளிஃபையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7265 7292 வந்து பவர் ஆம்பிளிஃபையராக நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஜி ஸ்டார் ரிமோட் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஆர்சிஎஸ் சாக்கெட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி சாக்கெட் வந்து முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதோடைய டிஸ்பிளே டிஸ்பிளே வந்து ஃப்ரண்ட் அக்ரலிக் பேனலில் வந்து முன்னாடி வரும். பேனல் ரெடி ஆகிட்டுருக்கு, பேனல் ஒன்றும் வரல, வந்ததுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுதான் அதோடைய மெயின் போர்டு. இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. டேட்டா கிளாக்கு இன்புட் எங்கே அவுட்புட் எங்கே எல்லாமே இதில் வந்து பில்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த போர்டுடைய அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் இதில் 5 வோல்ட்லேயே வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். நம்ம இதுக்கு இன்புட் வந்து 12 வோல்ட் வரைக்கும் கூட கொண்டு நம்ம கொடுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 5 இல்லைன்னா 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னாவே போதும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் வந்து இன்பில்ட்டாகவே 5 வோல்ட் ரெகுலேட்டர் இருக்கிறனால நம்ம 12 வோல்ட் வந்து நம்ம இன்புட் கொடுத்து நம்ம ஈஸியாக ரன் பண்ணலாம். மற்ற ரிமோட் கிட்டு டிஸ்பிளே போர்டை விட இது வந்து ரொம்ப காம்பேட் சிக்ஸ். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து ரேட்டு கம்மி. நம்ம லோ பட்ஜெட்டில் நம்ம 5.1 ஆம்பிளிஃபையர் வந்து ரெடி பண்ணணும் நல்ல குவாலிட்டியில் அப்படின்னா இந்த பிராண்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து பவர் ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம ஸ்பெஷல் சொன்ன மாதிரி 7265 7292 போட்ட போர்டு வந்து நம்ம இது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட ஒயரிங் கனெக்ஷன்ஸ் அண்டு அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையருக்கு ஃப்ரண்ட் அக்ரலிக் பேனல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரண்ட் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து கிளியர் சீட்டு, இது வந்து கிரே கலர் சீட்டு. வால்யூம் கண்ட்ரோல் அதாவது என்கோடர் சுவிட்ச் வந்து இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஜி ஸ்டார் ரிமோட் கிட்டு வந்து இந்த இடத்துக்கு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹோல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி போட்டாச்சு. அதே மாதிரி இதோடய டிஸ்பிளே வந்து இங்கே ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி கொடுக்காம இதை வந்து க்ளூ ஊற்றி நம்ம ஒட்ட வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ரிமோட் கிட்லேயே கொடுத்துருப்பாங்க. இது போர்டோட எண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயோட எண்டுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா போர்டோட எண்டுலேருந்து டிஸ்பிளேயோட எண்டு வந்து ஒயர் கனெக்ஷன்ஸ் வந்து மாறி வரும். அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த போர்டுக்கு வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர் வந்து கொடுத்துருக்கறனால நம்ம இதுக்கு டைரெக்டாகவே 5 வோல்ட் கொடுக்குறனால கொடுக்கலாம். அதனால் பக் கன்வெர்ட்டர் போர்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது இன்புட் வந்து நீங்கள் 40 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் வோல்டேஜ் வந்து இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த 5 வோல்ட் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 7 டு 8 வோல்ட் வரைக்கும் நம்ம வச்சுட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாகவே 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டுக்கிறனால 12 வோல்ட் வரைக்கும் நம்ம இன்புட்டாக கொடுத்துக்கலாம். இது ஆஸ் யூஷுவல் 7292 7265 வந்து பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. இந்த போர்டுக்கு வந்து பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர் நாங்கள் ஆல்ரெடி எப்பவும் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய 15015 010 வோல்ட் டேப்பிங் உள்ள 5 ஆம்ஸ் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ இதுக்கு இது தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய 5.1 இன்புட் வந்து இந்த ஆர்சி ஜாக்குக்கு வந்து கொடுத்துட்டு இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா X1 X2 வந்து லைன் கொடுக்குறக்காக கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து ஆர்சி ஜாக்கில் கனெக்ட் பண்ணிட்டால் போதும். இதிலே வந்து IR வந்து டைரெக்டாகவே இதில் ஃப்ரெண்டில் வந்துடும். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ரிமோட் வந்து நார்மல் ரிமோட் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான ரிமோட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து வேறு யூடியூப் சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த ரிமோட் கிட்டு. ஆனால் வந்து நான் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருமே ஸ்பீக்கர் அவுட்புட் லைனும் வந்து கனெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா மற்ற ரிமோட் கட்லாம் வந்து ஆஃப் பண்ணும்போது ஆன் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு பாப் அப் நாய்ஸ் வரும். இந்த போர்டில் மேபி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஸ்டாண்ட்பையில் இருக்கிறனால ரிமோட் கிட்டு, அதனால் உங்களுக்கு நாய்ஸ் வரக்கு வாய்ப்பு இல்லை.
சப்போஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வைக்கணும். இது மேபி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் தேவைப்பட்டால் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து இதில் நம்ம ஏட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆம்பிளிஃபயர் கிட்டத்தட்ட ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பவர் ஆம்பிளிஃபயர் செக்ஷன், 5.1 இன்புட் செக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பவர் ஆம்பிளிஃபயர் அவுட்புட்டும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 15015 ஃபைவ் ஆம்ஸு, இதிலேயே 010 டேப்பிங் வந்து இந்த ஃபேனுக்கு மட்டும் போட்டிருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு வந்து 5 வோல்ட் தான் இன்புட்டை கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வோல்டேஜ் வந்து இதில் 15015 கொடுக்கறனால இதில் 20 வோல்டேஜ் அவுட்புட் வரும். அந்த 20 வோல்டேஜ் அவுட்புட் வந்து இந்த பக் கன்வெர்ட்டர் மூலிமா கன்வெர்ட் பண்ணிவிட்டு 5 வோல்ட் வரைக்கும் வச்சுட்டு இந்த போர்டுக்கு இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ இதுலேயே ரெகுலேட்டர் போட்டுக்கிறதுனால ஒரு 6-7 வோல்ட் வரைக்கும் வச்சிட்டோம்னா சப்போஸ் ஆம்பியர் பத்தல் அப்படின்னாலும் இந்த போர்டுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஃபீஸ் ஹோல்டர் எல்லாமே லைன் கொடுத்தாச்சு. இப்போ ஃபீஸ் ஹோல்டர் வந்து கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஏதாவது ஃபால்ட் ஆனாலும் உங்களுக்கு மெயின்ஸ்லேயே இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து ப்ளோ ஆயிரும். ஸோ அந்த கான்செப்டுக்காக நிறைய பேர் வந்து ஃபீஸ் ஹோல்டரை வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறதில்லை. ஃபீஸ் ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சேஃப்டி தான். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் லீடு அவுட்புட் வந்து எடுத்து வச்சுருக்குறோம். அதேமாதிரி மெயின்ஸ் கார்டு லீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஹோல்டருக்கு போயிட்டு ஃபீஸ் ஹோல்டர் வந்து டைரெக்டாக வந்துருச்சு. இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட், இதிலே வந்து எல்இடி இண்டிகேஷன் இருக்கும். ஸோ இதிலே வந்து ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு லைட்டு க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு இன்புட்டு கொடுத்துட்டு அவுட்புட் செட் பண்ணிவிட்டு இந்த ஆம்பிளிஃபயரை வந்து ஆன் பண்ணி நம்ம டெஸ்டிங் ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபயரில் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆடியோ டெஸ்டிங் வந்து பார்க்கலாம். மற்ற ரிமோட் கிட்ட மாதிரி ஆன் ஆஃப் பண்ணும்போது அந்த பாப் அப் நாய்ஸ் வந்து இந்த ஆம்பிளிஃபயரில் ரொம்ப அதிகமாக வரலை. அதனால் இதுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து தேவைப்படலை. ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து வைக்கலை. இதில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே போர்டுக்குமே டிஸ்பிளே கனெக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயர் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் டிஸ்பிளே வந்து வராமல் இருந்துச்சு. வந்து அந்த ஒயரை வந்து ஆல்டர் பண்ணி போட்டதுனால உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதோட இந்த இடத்துக்கு வந்து டிஸ்பிளேக்கு பின்னாடி வந்து டேட்டா இன்புட்டு கிளாக்கு இதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சேம் டைம் வந்து இந்த புல் இந்த இடத்துக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட கனெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இது ஒர்க் ஆகும். இப்போ அதோடைய சவுண்ட் டெஸ்டிங் வந்து பார்க்கலாம். நம்ம இந்த ரிமோட் கிட் யூஸ் பண்ணி எவ்வளோ சிம்பிளாக வந்து ஒர்க் முடிக்க முடியுமா முடிச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப காம்பேக்ட் சைஸில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஸ்லிம் சேஸ்லேயும் வந்து நீங்கள் அழகாக ஃபிட் பண்ணலாம். இந்த ஆம்பிளிஃபயருக்கு வந்து மேட்சாக வந்து பார்த்திங்கன்னா அவார்டு 10 இன்ச் சப் ஊஃபர் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் அவார்டு ஊஃபர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் யூஎஸ்ஐஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஎஸ்ஐஸ் வந்து நல்ல பெஸ்ட் ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்ஐஸ் 10 இன்ச் ஊஃபரமே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோட் பண்ணியிருக்கோம். இதை டெஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஊஃபரோட ஆசிலேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.